வணக்கம் வாழ் தமிழ் ஜெய்கிப். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட்டில் என்னென்ன பார்ப்பாங்க, இப்போ நமக்கு வந்து என்ன எந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ரெக்கவரி பண்ண முடியும், எந்த ப்ராப்ளம் அதாவது ரெக்கவரி பண்ண முடியாத ப்ராப்ளம் இது அப்படின்ட்டு நம்ம தெளிவுபடுத்த போகிறோம். வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாங்க வீடியோ கீழேருந்து மேலே போக போகிறோம், அதாவது வந்து காலிலிருந்து தலை வரைக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ஃபுட்டு, நம்ம ஃப்ளாட் ஃபுட்டு ஃப்ளாட் ஃபுட்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃப்ளாட் ஃபுட் கிடையாது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ளாட் ஃபுட் கிடையாது. இது வந்து மெடிக்கலில் வந்து ஃப்ளாட் ஃபுட்டு ஃபிட்டு, ஃப்ளாட் ஃபுட் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. இதான் ஃப்ளாட் ஃபுட்டு சரிங்களா. இப்போ வந்து ஃப்ளாட் ஃபுட்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம குணப்படுத்திடலாம். ஒரு ஸ்ட்ரெச்சஸ்ஸு எக்ஸசைஸு நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான பயிற்சி இருக்குது, அது மூலிமா நம்ம குணப்படுத்திடலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ஃபுட்டு, ரெண்டாவது வந்து நாக்னி. நாக்னினா எப்படி இருந்துச்சுன்னா அன்ஃபிட்டு, இந்த மாதிரி இப்போ இது இருந்துச்சுன்னா அன்ஃபிட் ஆயிடுவாங்க சரிங்களா. இதுதான் நாக்னி ப்ராப்ளம். நாக்னி ப்ராப்ளத்தையும் நம்ம ஈஸியாக ரெக்கவரி பண்ணிடலாம், அதாவது குணப்படுத்திடலாம் சரிங்களா. ஓகேவா. இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கேப் இருக்கணும், ரொம்ப ஒயிடாகவும் இருக்கக்கூடாது, பெண்டாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கால் வந்து ஏதாவது போனின்னு சொல்லுவாங்க, போலெக்குன்றவாங்க, போலெக்கு கால் வந்து இப்படி இப்படி வளைஞ்சிருக்கிறது, கால் இப்படி இருக்கிறது, அந்த அந்த மாதிரி பொசிஷனில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அன்ஃபிட் பண்ணிடுவாங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து ஃப்ளாட் ஃபுட்டு, நாக்னி, போலெக்கு பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சிம்போன் இருக்குல்ல, சிம்போனு ஒன் சைடு பெண்டாகி ஒன் சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்தாலும் அன்ஃபிட் தான் சரிங்களா. சிம்போன் வந்து ரொம்ப மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம், அதனால் வந்து அதில் சின்ன ஒரு இருந்தாலும் அன்ஃபிட் போட்டுருவாங்க சரிங்களா. அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து கிராயின் பார்ப்பாங்க. கிராயின்னா தெரியுமில்ல, கிராயினில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கணும். கிராயின் பார்ப்பாங்க, அப்புறம் உயிர் தடத்தில் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கணும். அதாவது ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அதேமாதிரி கம்பல்சரி சேவ் பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஓகே, நம்ம இன்னொன்று பார்க்க மாட்டோம். நம்ம விரல் நம்ம கால் விரல் வந்து 5 விரலுமே ஒன்றா இருக்கக்கூடாது, அதில் வந்து சின்ன ஒரு இன்ஜுரி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக எப்படி இருக்க வேண்டிய பொசிஷன் இருக்கணுமோ அப்படி இருக்கணும், கண்டிப்பாக கம்பல்சரி வந்து விரலையும் செக் பண்ணுவாங்க சரிங்களா. அடுத்து வந்து ஹிப்பு, இப்படி இருக்குன்னா ஹிப்பு இப்படி இருக்குன்னா ஹிப்பு வந்து அலைன்மெண்ட் ஆகி ஏறி இறங்கி இருக்கக்கூடாது, ஏறி இறங்கக்கூடாது. அதேமாதிரி பட்டு இருக்குல்ல பட்டு, இந்த பட்டும் ஏறி இறங்கி இருக்கக்கூடாது சரிங்களா. கண்டிப்பாக அப்படி இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமேல நம்ம ஸ்பைனல் நேரம் இருக்குன்னு பார்ப்பாங்க, ஸ்பைனல் நேரம் இருக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்து வந்து இந்த பகுதி, இந்த பகுதி வந்து லொக்கேட்டட் வந்து ஏறி இறங்கி விலகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமேல ஷோல்டர் பார்ப்பாங்க, இந்த ஷோல்டர் பார்ப்பாங்க, ஷோல்டரும் ஏறி இறங்கி இருக்கக்கூடாது சரிங்களா. ரெண்டாவது வந்து நம்ம இதில் சின்ன ஒரு தழும்பு இருந்தாலும் சரி, ஸ்பைனலில் சின்ன ஒரு தழும்பு இருந்தாலும் சரி நீங்கள் ரிஜெக்ட் தான் சரிங்களா. அடுத்து வந்து நம்ம அப்பண்டிஸ் ஆப்ரேஷன், அதாவது வயிற்றில் வந்து இங்கே அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க, பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா சரிங்களா. அதை வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுக்கணும், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரீ மெடிக்கல் வந்து பாஸ் ஆகலாம், பாஸ் ஆக வாய்ப்பு உண்டு. ஆனால் ஃபஸ்ட் எடுத்தாலே நீங்கள் இதில் வந்து இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட்டம் பண்ணுவாங்க, நீங்கள் ரீ மெடிக்கல் போய் தான் பாஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அடுத்து வந்து ஜஸ்ட்டு, நம்ம ஜஸ்ட்டு பார்த்தீங்களா, ஜஸ்ட்டோட நிப்பிள், ஃபஸ்ட்டு நிப்பிள் பார்ப்பாங்க. நிப்பிள் வந்து ஒன்று கட்டியாகவும் ஒன்று சிறுசாக இருந்தால் கண்டிப்பாக ரீ மெடிக்கல் போடுவாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து வந்து நம்ம ஜஸ்ட்டு, ஜஸ்ட்டில் வந்து ஒன்று ஏறி ஒன்று இறங்கி இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டில் வந்து ஒன்று ஏறி இறங்கி இருக்கக்கூடாது சரிங்களா. அப்படி யாருக்கு இங்கே இல்லை, உங்களுக்கு ஒரு பக்கம் ஏறி இறங்கி இருக்கக்கூடாது. அடுத்து வந்து நம்ம இந்த கார எலும்பு இருக்குல்ல, இந்த எலும்பு, இந்த கார எலும்பு வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க
சரிங்களா. காரை எழும்போது கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அது ஒரு இன்ஜுரியாக இருந்தாலோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலோ இந்த மாதிரி எது இருந்தாலும் கண்டிப்பாக அன்ஃபிட் தான் போடுவாங்க. அடுத்து நான் பார்க்கக்கூடியது வந்து கை. கை வந்து நம்ம வந்து பெண்டாக இருக்கக்கூடாது, ரெண்டையும் செக் பண்ணுவாங்க. கை செக் பண்ணுவாங்க, பெண்டாக இருந்துச்சுன்னா இத்தனை ஆங்கிள் 50 டிகிரி 48 டிகிரி அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு கோணமானி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஒரு இது இல்லைன்னா, டிகிரி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அன்ஃபீட் தான் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து அடுத்து வந்து அக்கிள் சேவ் பண்ணியிருக்கணும், அக்கிளில் கம்பல்சரி சேவ் பண்ணியிருக்கணும். அப்புறமேலே தாடி சேவ் பண்ணியிருக்கணும், சரிங்களா. அடுத்து வந்து பார்க்கக்கூடிய டேட்டூ, ஜஸ்டில் குத்திரி கூட டேட்டை குத்திருந்துச்சுன்னா அன்ஃபீட் தான். அடுத்து வந்து கையில் இந்த இடத்துல குத்திருப்போம், இந்த இடத்துல குத்திருப்போம், இந்த இடத்துல டேட்டூ ஏதோ 3 லெட்டருக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 லெட்டருக்கு வந்து எலிஜிபிள், சரிங்களா. நாங்கள் இருக்கும்போதெல்லாம் டேட்டை குத்திருந்தோம், நாங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணும்போது டேட்டுவே இருக்கக்கூடாது. டேட்டு இருந்தாலேயும் அன்ஃபிட், ரீமெடிக்கல் தான் போடுவாங்க, அன்ஃபிட் தான் அவங்க, சரிங்களா. அடுத்து வேறு நம்ம விரல் வீட்டில் பார்த்திங்களா, அப்புறமேல் செக் பண்ணுவோம். விரல் கை நடுங்குதா, கை வந்து இதாகுதா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க, சரிங்களா. அவங்க நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா பார்ப்பாங்க, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, அதில் வந்து எதுவும் உடஞ்சிருக்கா பார்ப்பாங்க, அதாவது இன்ஜுரி ஆகிருக்கா, விரல் எதுவும் இன்ஜுரி ஆகிருக்கா அப்படின்னு கம்பல்சரி பார்ப்பாங்க. ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக ரீமெடிக்கல் போடுவாங்க. ஸ்கின்னில் வந்து டிசீஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக ரீமெடிக்கல் போடுவாங்க. அடுத்து நம்ம கண், காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரி பகுதியில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுவாங்க. இப்போ வந்து காதில் வந்து செக் பண்ணுறது வந்து அழுக்கு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா லேசாக இருந்தாலும் ரீமெடிக்கல் தான் போடுவாங்க, அன்ஃபிட் பண்ணி ரீமெடிக்கல் தான் போடுவாங்க. அழுகு கண்டிப்பாக வந்து சுத்தப்படுத்தி போயிட்டு இருக்கணும். அப்புறம் வந்து காதில் வந்து ஜவ்வு கண்டிப்பாக கம்பல்சரி செக் பண்ணுவாங்க, அதை நம்ம வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி நீங்களாம் வந்து இதை பக்காவாக வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மூக்கு, இந்த மூக்கு வந்து நேரம் இருக்கும், இந்த மூக்கு ஒரு தண்டு இருக்கும், அந்த தண்டு வந்து நேரம் இருக்கும், சரிங்களா. இந்த தண்டு நேரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரீமெடிக்கல், லேசாக பெண்டெல்லாம் கிடையாது, ரொம்ப ஒதுங்கி இருக்கக்கூடாது. இந்த தண்டு வந்து ரொம்பையும் ஒதுங்கி இருக்கக்கூடாது, ஒதுங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்ஃபிட் தான். அடுத்து வந்து மூக்கில் வந்து சதை வளர்றது, உள்ள துவாரத்தில் வந்து நாசியில் வந்து சதை வளர்றது, சதை வளர்ந்துருந்தாலும் கண்டிப்பாக ரீமெடிக்கல்லாம் போடுவாங்க. அடுத்து வாயில், வாயில் வந்து பல் உடஞ்சிருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து சொத்தப்பல் இருந்துச்சுன்னா அதை அடைச்சிருக்கணும், சரிங்களா. அடுத்து வந்து நல்லா ஃபங்க்ஷனால் பார்ப்பாங்க, அதாவது பல் வந்து ஒரு சாப்பிட்டு டைஜஷன் ஆகக்கூடிய அளவுக்கு பல் வந்து செட்டாக இருக்கா அப்படின்ட்டு மொத்தமாக செக் பண்ணுவாங்க, சரிங்களா. அடுத்து வந்து எனாமல் போயிடக்கூடாது, பல்ல வந்து எனாமல் போயிடக்கூடாது, அதையும் செக் பண்ணுவாங்க. அடுத்து தொண்டையில் சதை இது வளர்ந்துருக்கா, உள்நாக்கு கரெக்டாக இருக்கா, அப்புறமேலு நாக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நாக்கில் நாக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அடுத்து கண், கண்ணில் உங்களுக்கு தெரியும், கண்ணில் வந்து லாங் டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தனி ஷீட் இருக்கும், ஒன் சைடு கண்ணை மூடி ஒன் சைடு வந்து நம்ம வந்து இப்போ ரைட் ஐ மூடி லெஃப்ட் ஐடில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து பாஸ் சொல்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போ அந்த ஷீட்டை பார்த்து நம்ம கவுண்ட் சொல்கிறது மாதிரி இருக்கும். அடுத்து கலர் பிளைண்டு, கலர் பிளைண்டில் வந்து ஒரு ஷீட் மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு பூ பூ படம் போட்டு அதில் வந்து லெட்ரு இல்லாட்டினா நம்பர்ஸ் இருக்கும், அதை வந்து நமக்கு வந்து கரெக்டாக சொல்லணும். கலர் பிளைண்டு, கலர் பிளைண்டு கழிஞ்சால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அன்ஃபிட் தான் குணப்படுத்த ரொம்ப ரேரு, சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து கண்ணில் வந்து 25 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு புக்கோ இல்லை ஒரு மானிட்டரோ வச்சு நம்ம படிக்க சொல்லுவாங்க, மானிட்டரை வச்சு படிக்க சொல்லுவாங்க. அதில் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம படித்து சொல்லணும், அப்படி சொல்லணும் நம்ம ரீ அன்ஃபிட் போடுவாங்க, சரிங்களா. அடுத்து வந்து ஸ்கல்ல, ஸ்கல்லு ஸ்கல்ல வந்து சின்ன இன்ஜுரி இல்லை சர்ஜரி எது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அன்ஃபிட் தான், அந்த இது இருக்கக்கூடாது. ஸ்கல்ல வந்து கண்டிப்பாக ஏதோ தழும்போ இல்லை பெரிய தழும்போ அப்படின்னு அன்ஃபிட் கண்டிப்பாக அன்ஃபிட் போட்டுருவாங்க. உடம்பில், உடம்பில் வந்து பெரிய தழும்புகள் இருக்கவே கூடாது, இருந்தால் அன்ஃபிட் தான். டேட்டுக்கு வந்து 3 லிட்டர் வந்து அளவு கூடாது, கீழே மிளகு இது கீழே வந்து கை கீழே தான், மிளகு கீழே தான். ரெண்டாவது பிரட்டியும் குத்திக்கக்கூடாது, இந்த பகுதியில் மட்டும்தான். அதாவது முக்கியமான ஒன்று வெரிகோஸ் வெயின், நம்ம வந்து நரம்பில் வந்து நரம்புக்கு சுருண்டுருக்கும் நம்ம கால் பின்னாடி இந்த பகுதியில், அப்புறமேலு மேக்ஸிமம் வந்து தொடையில் அப்பர் பாடியில் வந்து நரம்பு வந்து சுருண்டு சுருண்டுருக்கும் வெரிகோஸ் வெயின், அது கண்டிப்பாக இருந்தால் அது வந்து அன்ஃபிட் தான், வெரிகோஸ் வெயின் கம்பல்சரி இருக்கவே கூடாது, சரிங்களா. அப்புறமேலே
உள்ள ஆர்கன்ஸ் இன்டீரியராக செக் பண்ணுவாங்க. நம்ம புகையிலை அதாவது போதைப் பொருள் வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம், அதனால் உள்ள லங்ஸ் வந்து பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்புறமேட்டு ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக பார்ப்பாங்க. சரிங்களா, அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து கை, நம்ம உள்ளங்கை வந்து வேர்க்கும், அந்த வேர்வை வந்து இருக்கக்கூடாது, அந்த வேர்க்கிற தன்மை வந்து இருக்கக்கூடாது. அது இருந்தாலும் அன்ஃபிட் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஃபைல்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, அதில் உள் மூலம் வெளி மூலம் எது இருந்தாலும் ரிஜெக்ட் தான். அப்புறமேட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம கண்டிப்பாக மேக்ஸிமம் இப்போ சொன்னதில் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னா, நம்ம இதில் வந்து நம்ம சென்டரில் நிவர்த்தி பண்ணக்கூடியது வந்து நாக்னி, ஃப்ளாட் ஃபுட்டு, அப்புறமேலு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாங்கள் சரி பண்ணிடுவோம். அடுத்து வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஐ ஃபால்ட் இருந்தாலும் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். சரிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ், அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகை இது கொடுப்போம். லாங் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் ரெடி பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ ஃப்ளாட் ஃபுட்டுக்கு வருங்காலத்தில் வந்து ஒரு வீடியோ போடுவோம். நாக்னிக்கு ஏற்கனவே போட்டிருக்கு, அது மறுபடியும் நாக்னிக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அப்புறமேல் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு யோகா சம்மந்தப்பட்ட வீடியோவும் வருங்காலத்தில் போடப்படும். சரிங்களா, அப்புறமேல் கை பெண்டாகிருக்கு பார்த்தீங்களா, கை பெண்டை நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அதாவது கை பெண்டாக இருக்கிறது நம்ம வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம இதில் வந்து கால் அடிபட்டாலும் கை அடிபட்டாலும் கை ஒடிஞ்சாலும் அதுக்கு நம்ம வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சிம்பிள் மேட்ரு தான், சின்ன ஒரு விஷயம் தான், ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். சரிங்களா, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டேட்டு நம்ம குத்திக்கும் போது தெரியுங்களா, அதை வந்து ஈஸியாக வந்து நாங்கள் எந்த ஒரு சர்ஜரி இல்லாமல் லேசரு அறுவை சிகிச்சை அப்படி எதுவுமே இல்லாமல் குணப்படுத்திடுவோம். எல்லாம் வந்து மூலிகை வச்சு தான். சரிங்களா, அந்த மூலிகை சாரை வந்து நம்ம வந்து அதில் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் வந்து அந்த இருக்கிற இடம் தெரியாமே ஆக்கிடும். சரிங்களா, அதுக்கும் நம்ம இடத்துல வந்து மூலிகை இருக்குது. சரிங்களா, ஈஸியாக வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிடலாம், பழைய நிலைமை பழைய தோல் மாதிரி ஆக்கிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இந்த ஃபால்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்ஃபிட் தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கவர் பண்ணிட்டோம். நம்ம எதை வந்து நம்ம சரி பண்ணலாம், இப்போ எந்த அதாவது எதில் அன்ஃபிட் போட்டால், அதாவது நாக்னி இந்த மாதிரி ப்ராப்ளம் எதை நம்ம வந்து சரி பண்ணக்கூடியது சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு தெளிவுபடுத்திட்டோம். இப்போ ஆர்மி மெடிக்கல் டெஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சுன்னா லீவில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து எங்களுடைய ஃபோன் நம்பரையும் இதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக பதிலளிப்போம் எந்த ஒரு டவுட் இருந்தாலும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரிங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க தமிழ், ஜெய்ஹித்.